சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி சில சொற்கள் அல்லது சில சொற்றொடர்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் அர்த்தம் அனர்த்தமாகி போகும் ஒரு வயதான தம்பதிகள் வயதான தம்பதிகள்னா சின்னஞ்சிறு வயது முதல் சேர்ந்து நாம் பழகி வந்தோன்ற மாதிரி சின்ன வயசுலேருந்து ஒன்றா ஒரு கிராமத்தில் பிறந்தவங்க ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க படித்து முடிச்சுட்டு பின்னாடி கல்யாணம் ஆனவங்க ரெண்டு பேருமே ஒன்றா கல்யாணம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தவங்க நகர வாழ்க்கையெல்லாம் அங்கே இருந்துட்டு வயசான பிறகு திருப்பி சொந்த கிராமத்துக்கு வரலாம்னு வந்துட்டாங்க வந்திருக்காங்க பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அன்றைக்கி வந்து பழைய வீட்டில் அவங்களுடைய பழைய வீட்டில் அந்த கிராமத்தில் வந்து தங்கிட்டு காலையில் அந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்ப்போமே நம்ம சின்ன வயசில் படித்த பள்ளிக்கூடம் எப்போவுமே பழைய நினைவுகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ரெண்டு பேரும் தட்டு தடு மாதிரி வயசான காலத்தில் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறாங்க அன்றைக்கு வந்து பள்ளிக்கூடம் லீவு ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கங்களேன் உள்ளே போனாங்க உள்ளே போய் ஒவ்வொரு வகுப்பறையாக பார்க்குறாங்க இவங்க படித்த வகுப்பறை அப்படியே இருக்குது அந்த பெஞ்சுகள்லாம் கூட அதே மாதிரி தான் இருக்குது இவர் வந்து என்ன பண்ணார் அவர் பேர் ஜான்னு பேர் அந்த அம்மா பேர் மேரி அப்படிங்கிற பேர் இந்த ரெண்டு பேரும் உட்காந்துருந்த பெஞ்சு மேரி அந்த பக்கம் உக்காந்துருக்கோம் இவர் ஜான் இந்த பக்கம் உட்காந்துருப்பார் அந்த பெஞ்சில் போய் அவங்க அவங்கவங்க உட்காந்த இடத்துல உட்காந்த இடத்துல பார்க்குறாரு ஜான் இவர் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த மேரி ஐ லவ் யூ மேரின்னு எழுதுனது அப்படியே இருக்குது கேம்பஸில் அதை வச்சு அப்படியே அழுத்தி எழுதியிருக்காரு அந்த உடன் டெஸ்கில் அது அப்படியே இருக்குது ஐ லவ் மேரி நீ சிரிப்பு தாங்க முடியல மேரி இங்கேவா நீ படிக்கிறப்ப என்ன எழுதி வச்சேன் பாரு நம்ம படிக்கிறப்ப காமிச்சா அதுக்கு வெக்கம் தாங்க முடியல வயசான காலத்தில் பழைய நினைவுகள் வாதியார்கள்ட்ட அடி வாங்கினது பேசுனது போனது எல்லாம் அன்றைக்கி ஜாலியாக சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே பொழுத போய்கிட்டாங்க சாயந்தரம் ஆச்சு சரி பள்ளிக்கூடம் விடுற நேரம் ஆச்சு நம்மளும் இப்போ வழக்கம் போல் வீட்டுக்கு போவோமே சின்ன வயசில் போன மாதிரி அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் மெதுவாக நடந்து பொடி நடையாக நடந்து அவங்க வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல்லேருந்து அப்போ ரொம்ப வேகமாக ஒரு வேன் அவங்கள க்ராஸ் பண்ணி போச்சு என்னடா இவ்வளோ வேகமாக போகுதுன்னு பார்த்தா அது இந்த ஏடிஎம் மிஷின் இருக்குல்ல அதில் பணம் நிரப்புகிற மிஷின் அவங்க ஊரில் ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது அது பண நிரப்புறதுக்காக அது போய்கிட்டுருக்கு போட்ருக்கு போன வேகத்தில் ஒரு பெரிய ட்ராவல் பேகு அந்த வேன்லேருந்து நழுவி ரோட்டில் விழுந்துருச்சு தொப்புன்னு இந்த ரெண்டு பேரும் போய் மெதுவாக எடுத்து பார்க்குறாங்க வயசான காலத்தில் போய் மேரியம்மா தான் எடுத்து பார்த்துச்சு அந்த பேகை அங்கே கீழே வச்சு ஜிப்பை திறந்து பார்த்தா உள்ளே கட்டுக்கட்டாக பணம் இருக்குது இவங்க பத்தியெல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துருக்கு அந்த வேன்கார நிறுத்துவான்னு பார்த்தா அவன் காற்றாக பறந்து போயிட்டான் சரி போகிறான் அப்படின்னு இவங்க மெதுவாக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டில் வச்சு அந்த பேகை திறந்து பார்த்தா ஏகப்பட்ட கட்டு பணம் சரி நம்ம என்ன பண்ணுவோம் அவுட்ஹவுஸில் ஒழிச்சு வச்சுருவோம் யாராவது தேடி வந்தால் இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு மேரி ஒரு ஐடியா கொடுத்து மொத்தமாக எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் அவுட்ஹவுஸில் போட்டாங்க இரவு நேரம் ஆச்சு போலீஸ் வந்துட்டாங்க ஒவ்வொரு வீடாக செக் பண்ணிட்டு வர்றான் ஏன்னா சின்ன கிராமம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடு தான் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் செக் பண்ணி யாராவது பேக் எடுத்திங்களா இங்கே கிடந்துச்சா கண்டு எடுத்திங்களான்னு கேட்குறதுக்கு வர்றாங்க போலீஸும் எல்லாம் வந்தால் மேரி வீட்லேயும் கதவை தட்டினாங்க மேரி இருந்தாங்க ஜானும் இருந்தார் பணம் எதாவது எடுத்திங்களா பேக் எதாவது பார்த்திங்களா அப்படின்னு கேட்டோடனே மேரி என்ன சொல்லிட்டாங்க அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் பார்க்கலைங்க நாங்கள் ஒன்றும் எடுக்கலைங்க டக்குன்னு அடிச்சிட்டாங்க உடனே ஜான் என்ன பண்ணார் தெரியுமா சிரிச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் நான் சொல்கிறேன் பணப்பை எங்ககிட்ட தான் இருக்குது நாங்கள் தான் எடுத்தோம் அதை ஹவுஸில் ஒழிச்சு வச்சுருக்கோம் ஆ அப்படின்னு ஜான் சொன்னார் உடனே மேரி என்ன சொன்னாங்க தெரியுமா ஐயா அவருக்கு வயசாயிருச்சு அவருக்கு ஞாபகம் வருது என்ன பேசினாலும் ஒளரி ஒளறி தப்பு தான் பேசுவார் அதனால் அவர் சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு அவர் மேலே குற்றம் சா சாத்தினாங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார் சார் இங்கே வாங்க ஆரம்பத்துலேருந்து நடந்ததை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார்ல நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தோமா அப்படின்னாருல மேடம் நீங்கள் சொன்னது சரி நாங்கள் அறுபது வருஷம் கழித்து வர்றோம் நடந்ததை கேட்குறதுக்கு இப்போ தான் அவர் ஸ்கூலுக்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு ஆ அப்படின்னு கிளம்பிட்டார் ஒரு சாதுரியமான பேச்சு எப்படி வந்து தப்பிக்கிறதுக்கு வழி வகுத்துச்சு பாருங்கள் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக நல்வாழ்த்துக்கள் வணக்கம்